ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரிவெஞ்சு, ஃபர்ஸ்ட் மேரேஜ் எல்லாமே மிக்சப்டான ஒரு செம்மையான டிராமா தான் பார்க்க போறோம். அடுத்து என்னன்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டே இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இப்ப நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லே ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு துடிச்சு பிடிச்சி நம்ம கதையோட ஹீரோ கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அந்த பொண்ணு ஹீரோயின் கிடையாது, அந்த பொண்ணுக்கு நிறைய பிளட் போயிருக்குன்ட்டு பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ட்ரை பண்றாங்க, கிடைக்கவே இல்லை. லாஸ்டா ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். இவனுக்கு ஹீரோயினை கண்டாலே பிடிக்காது, கடுகடுன்னு தான் இருப்பான். ஹீரோயின் இல்ல நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. போன் பண்ணா உனக்கு எடுக்க தெரியாதான்னு கத்துவான். இல்ல போன் சைலண்ட்ல இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம் அதனாலதான் சொன்னோடனே, சரி நான் இந்த வார்டுலதான் இருக்க, உடனே வந்து சேரு, உனக்கான குட் நியூஸ் இங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு, உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். இவன் அந்த இடத்துக்கு வந்த உடனே, இதோ வந்துட்டா பாருங்க, இவ உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் எடுத்து கூட நீங்க அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா ஆகுது. இவ உடம்புல இருந்து பிளட்டும் எடுக்கிறாங்க, இவ கையில ஒரு பேப்பர் வச்சிருப்பா, அதை அப்படியே கசக்குறா. இவ எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்தான்னு கூட அவன் கேட்கவே இல்லை. அந்த விஷயத்த பத்தி இப்பதான் சொல்றாங்க, இவ ஆக்சுவலி பிரெக்னண்டா இருக்கா, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்திருக்கா. ஹீரோக்கு இவளை கண்டாலே சுத்தமா பிடிக்காதுல்ல, இந்த விஷயத்த கேட்டா உங்க அப்பா சந்தோஷப்படுவாரா என்னன்னு எனக்கு தெரியல தங்கோ, பட் அம்மாவோட வாழ்க்கையில கிடைச்சிருக்க ரொம்ப பெரிய சந்தோஷம் நீ மட்டும்தான், அதை மட்டும் மறந்துடாத. என்னென்ன இருந்தாலும் சரி நான் உன்னை பாதுகாத்துப்பேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு நல்லா ஆறுதலா பேசிட்டு அங்கிருந்து வந்திருக்கா. இவ இப்ப பிளட் எல்லாம் கொடுத்துட்டு டயர்டா உட்காந்து கிடப்பா. இவன் ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, இங்க பாரு இதை குடிச்சிட்டு தெரும்பா இரு, மறுபடியும் அவளுக்கு பிளட் தேவைப்படும், அப்பதான் பிளட் கொடுக்க முடியும் உன்னால அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாப்பான். இவ என்னங்கன்னு அந்த டிரெஸ் தான் புடிப்பா, அதை தட்டி விட்டு அப்படி கத்துறான் சைக்கோ பைய. சும்மா இந்த நடிச்சிட்டு இருக்க வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத, ஓவரா நடிச்சிட்டு இருக்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் சைன் பண்றப்ப தெரியாதா உனக்கு இப்படிலாம் நடக்கும்னு, எனக்கு அப்பயே தெரியுண்டி உன்னை பத்தி அப்படின்னு சொல்லுவான். எங்க அவதான் நடிக்கிறா, நான் நடிக்கலன்னு இவ எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் இவனால புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லாம என்ன ஆகிருக்குன்னா, ஹீரோ இப்ப ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சேர்த்து விட்டான்லயே ஹாஸ்பிட்டல்ல, அந்த பொண்ணு ஹீரோவோட சைல்டுஹுட் லவ்வர், சின்ன வயசுல இருந்து சந்தோஷமா தான் லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதே ஸ்கூல் தான், ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கு, பட் அதை வெளிக்காட்டாம இவ பாட்டி இவளுக்குள்ளே வச்சுட்டு உட்காந்துட்டு கிடந்திருக்கா. ஒரே ஸ்கூல் தானே, சோ ஆப்வியஸ்லி அந்த பொண்ணுக்கு இவ ஃப்ரெண்டா தான் இருக்கணும். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயின் தான் அவளை இந்த மலை பிரதேசத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனதா அவ சொல்றா. கார்ல போகும்போதே ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த பொண்ணால ஃபியூச்சர்ல குழந்தைன்னு ஒன்னத பெத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்துக்கு இவளை பழி வாங்கி ஆகணும்னு தான் இவளை கல்யாணம் பண்ணிருக்கான். அதெல்லாம் பத்தி இப்ப சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளோட வாழ்க்கையவே அழிச்சவளாச்சே நீதான் அப்படின்னு சொல்லி இவ, இல்லங்க அவதாங்க என்ன ஃபர்ஸ்ட் வெளியில கூப்பிட்டா, நான் அவளை கூப்பிடவே இல்ல அப்படின்னு சொல்லுவா. ஏன்டி இப்படி பொய்யா பேசிட்டு கிடக்க, அந்த கார் விபத்தை ஏற்படுத்தினா அந்த டிரைவரும் நீயும் பேசிக்கிட்ட போன் ரெக்கார்டு தான் என்கிட்ட இருக்கே, கண்டி அவளும் வேற யாரும் பேசிக்கிட்ட எந்த ரெக்கார்டுமே என்கிட்ட இல்ல, இதுக்கு மேலேயே என்ன தேச்சு பேசணும்னு பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லுவான். இவ, இல்லங்க உண்மையாதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவா. அவன், போதும் நிப்பாட்டுடி, இன்னும் எவ்வளவுதான் நடிக்க போற, நடிச்சு நடிச்சுதான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க, ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டு நீ இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க, அவளோட வாழ்க்கை கெடுத்து உன்ன என்ன பண்றதோ தெரியலன்னு சொல்லி இவளை தள்ளி விட்டு அவன் பாட்டு அங்கிருந்து போறான். இவதான் அந்த சிறுக்கி, என்ன பிளான் வச்சிருக்கான்னு தெரியல, எப்படியாப்பட்டவ என்ன ஏதுங்கிறது போகதான் தெரியும். இப்ப என்ன நீங்க காப்பாத்துனது ரொம்ப பெரிய விஷயம், நான் மறுபடியும் உங்களை பார்க்கவே மாட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி முதல்ல கண்ணீர் வடிப்பா. ஹீரோ, அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதான், நான் இருக்கல, என்ன தவிர உன்னை வேற யாரு பாத்துப்பா, என்ன தாண்டிதான் உன்னை யாரா இருந்தாலும் தொடணும் அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருப்பான். ஹீரோயினை பாத்துட்டு, அச்சோ அக்கா தான் எனக்கு நிறைய பிளட் கொடுத்தாங்களோ, தயவு செஞ்சு அவங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க, அப்புறம் பாவம் ஆல்ரெடி அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க, மயக்க எதனா போட்டு போறாங்கன்னு சீன் போடுவா. ஹீரோயின், போதும் நிப்பாட்டுடி, உன்னோட இந்த பொய் கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசலான்னு வருவா. அதுக்குள்ள இவன், உன்னை யாருன்னா இப்ப பேச சொன்னாங்களா, நீ பேசாம அங்கேயே நின்னுக்கோ அப்படின்னு சொல்லுவான். இவ, சரி ஓகே நீங்க வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு கேப்பா. நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்ட்டு மூஞ்சல் வச்ச மாதிரி சொல்றான். அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இவனை. சரி ஓகே நான் அங்க இருந்து அவ கிளம்பிடுவா. வீட்டுக்கு கூட வர முடியல, பாவம் அவள பிளட்டும் கொடுத்துருக்கா, சாப்பிட கூட கிடையாது, பிரெக்னண்டா வேற இருக்கா. இவ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டே வந்துட்டு இருப்பா, அவளால சுத்தமா முடியவே இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே சொல்லாம மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவங்க ஃப்ரெண்டு ஒரு பக்கம் அந்த லைன்ல இருந்து கத்திட்டே இருக்காரு, உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சுன்னு. அதுக்கப்புறம் இவளுக்கு ஏதோ ஆச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு டைரக்டா வீட்டுக்கு வந்து அவர் தான் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கண்ணு முழிச்சு பார்த்தோன்னே, நீங்க இங்க இருக்கீங்களா அப்படின்னு கேப்பா. இன்னும் நீங்க இங்க இருக்கீங்களா, உனக்கு அறிவுன்னு ஒன்னு இருக்கா இல்லையா, நீ பாட்டு இப்படி வீட்டுல மயக்கம் போட்டு கிடக்க, இன்கேஸ் வெளியில மயக்கம் போட்டு கிடந்தா உன்னை யாரு பாத்துப்பான்னு நினைக்கிறேன், இந்த அளவுக்கு வீக்கா இருப்ப, உனக்காக நான் ஹனி கலந்து வச்சிருக்க தண்ணியில கொஞ்சம் குடி, உனக்கு அந்த கேர்னஸ் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அவ குடிக்கணும்னு போறதுக்குள்ள வந்துட்டான்ல வில்ல, ரோட்ல போற வர உனக்கு எல்லாம் என் வீட்டுல என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட கேக்குறான். அவரே, ஏண்டா அறிவு கெட்டவனே, அவ வீட்டுல மயக்கம் போட்டு கிடந்தா அது தெரியுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம், நீ எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி கவலைப்படுறேன்னு ஹீரோயின் சமாளிக்க பாக்குறா. இல்ல நீங்க போயிட்டு வாங்க, அதான் அவர் வந்துட்டார்ல, அவர் என்ன இதுக்கு மேல பாத்துப்பாரு, நீ போயிட்டு வா அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லி அவர் அங்கிருந்து அனுப்பி வச்சிருவா. ஹீரோ, இப்பதானே புரியுது மேடம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னு, இவனை பாக்கதான் வந்தியா, இந்த வேலை வேற பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தை பிடிப்பான். அவ, நீ
நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் அதுக்காக வரல அப்படின்னு சொல்ல வருவா. அதுக்குள்ள அவகிட்ட தப்பா நடந்துக்க பாப்பா. அவ இங்க பாருங்க நான் பிரக் அப்படின்ட்டு ஆரம்பிப்பா, பிரெக்னண்டா இருக்கேன்னு ஃபுல்லா சொல்ல கூட விடல. அதுக்குள்ள என்னென்னமோ அவளை திட்டி அவகிட்ட தப்பா நடந்துகிட்டு அவன் வந்து கிளம்பி போயிடுவான். இவ தூங்கிட்டு இருப்பா, அப்ப அவங்க அப்பா கால் பண்றாரு, இது ஒரு 3 மில்லியன் பணத்தை உடனே எனக்கு அனுப்பி விடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவ அப்பா பணம்னு ஒரு விஷயத்தை தவிர உங்களுக்கு பொண்ணுன்னு ஒண்ணு இருக்குங்கறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்பா. அவரு, ஏ என்ன இன்னமும் பெரிய அமௌண்ட் கேட்ட மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, சொந்த அம்மாவையே கொன்னவதானே நீ, இப்ப உன் அப்பா சாவதையும் கண்ண எதிர்க்க பாக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன, நான் கேட்ட சின்ன அமௌண்ட்ட கூட அனுப்ப முடியாதுங்கிற ஒண்ணு அனுப்ப முடியும்னு சொல்லி இல்ல முடியாதுன்னு சொல்லு. உன்னால முடியாதுனா நான் என் மருமகன் கிட்ட கேட்டுக்கிறேன், அவ்வளவு பெரிய ஆள கல்யாணம் பண்ணிருக்கான்னு தான் பேரு, நீ என்ன வெத்து வேட்டாதான் இருக்க, நான் அவன்கிட்ட கேட்டா டபுளாவே அவன் கொடுத்துட்டு போவான்னு சொன்னே இவ பயப்படுறா. இல்ல இல்லப்பா நான் எப்படின்னா ஏற்பாடு பண்ணி அனுப்புறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேப்பா. இவ ஒரு காஸ்ட்லியான பேக் வச்சிருப்பா, ஹேண்ட் பேக், அந்த பேக் வித்த அவங்கதெல்லாம் 3 மில்லியனுங்கிறது 150,000 அந்த மாதிரிதான் கால்குலேட் ஆகும் போல. சோ அதுக்காக ஒரு காஸ்ட்லியான ஹேண்ட் பேக் எடுக்கிறா, அந்த பேக் வித்து அவங்க அப்பாவுக்கு அந்த காசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த OLX மாதிரி நிறைய இடம் இருக்குல்ல, அவங்கள கால் பண்ணி விப்பாங்க போல, அதுல கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கா இந்த பேக்குக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து இந்த சாத்தான் வந்துடுறான், அவனை பார்த்தோன்னே பயப்படுவா, அவன் இப்ப என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படியே ஏழை பழ மாதிரி நடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பான். இவ இல்ல இந்த பேகுன்னு சமாளிப்பா, அவன் இந்த பேக் வித்து உன் லவர் காசு கேட்டான்னு அவனுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்பான். இவ நீங்க ஏன் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா கேட்டாரு அவருக்காக தான் ஒன்னு, இவனுக்கு செம்மையா காண்டாயிருது, உங்க அப்பனுக்கு உனக்கு வேற வேலையே இல்லல அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சு தள்ளி விட்டு அவனோட கார்டை தூக்கி போடுறான். இதுக்கு மேல உங்க அப்பன் காசு கேட்டான்னு வச்சுக்கோ, அவனையே தூக்கி ஜெயிலுக்குள்ள வச்சிருவான் பாத்துக்கோ, இதுக்கு மேல 1 ரூபா கூட அவனுக்கு தர முடியாதுன்னு சொல்லி கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அவங்க அப்பா கால் பண்றாரு, அட்டன் பண்ணே என்ன பணம் ரெடி பண்ணிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துவாரு. இவ அப்பான்தான் சொல்லுவா, அந்த பணத்தை ரெடி பண்றது கூட உனக்கு துப்பு இல்லையா, அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியும்ல, சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கோ, அப்பதான் அவனோட சொத்து மொத்தமும் உனக்கு வந்து சேரும், பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போன அவர் பாட்டு வச்சிடறாரு. இவளும் அவங்க அப்பா கிட்ட அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கா. அப்பா அவங்க ஃப்ரெண்டு மீட் பண்றா, அவங்க ஃப்ரெண்டு என்ன ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு எதுவுமே சொல்லலையே, இப்போ உன்னோட உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பான். நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொன்னாங்கன்னு அவனுக்கே தூக்கி வாரி போட்டுருது, இந்த விஷயம் அந்த பைத்தியக்காரனுக்கு தெரியுமா, அப்படி தெரிஞ்சுமா இப்படிலாம் நடந்துட்டு இருக்கான், உனக்கு அவனுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை அப்படின்னு இவன் சொல்ல வருவான். அதுக்குள்ளவே இல்ல நாங்க ஓகேவா தான் இருக்கோம், ஒன்னும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவன் அவளுக்கு அடிபட்டுருச்சு இல்ல சைல்ட்ஹுட் கிரஷுக்கு, அவ கூட உட்காந்துட்டு கிடப்பான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் கால் பண்ணுவா, என்ன சொல்லு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமா தான் கேட்பான். அவ இல்ல இன்கேஸ் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு குழந்தைன்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அவ உனக்கு எல்லாம் குழந்தைன்றத பத்தி பேசுறதுக்கு கூட தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த நேரம் பார்த்து இந்த சிலுக்கி முழிச்சுக்கிட்டா, யாரும் என்னாச்சு எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்பா. ஒண்ணும் இல்லடா செல்லம், நீ படுத்து தூங்குடான்னு சொல்லி போனை கட் பண்ணி விட்டுருவான். இவ அப்படியே நடிக்கிறா, இல்ல பாவம் அவங்க உங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல, நீங்க வீட்டுக்கு போய் அவங்க கூட இருக்கலாம்ல, நானே என்ன பாத்துப்பேன், எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லுவா. இவன் பரவாயில்ல உனக்காக தான் நான் இங்க இருக்கேன், நீ சந்தோஷமா தூங்க அது போதும் அப்படின்னு சொல்றான் கேடு கட்ட பைய. அவ பாவம் ஒரு பக்கம் விதியின் வந்து வாழ்க்கையை வெறுத்து போய் நடந்து போயிட்டு இருக்கா. அவ முடிவு பண்ணிட்டா இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான வாழ்க்கையில வாழக்கூடாதுன்னு சொல்லி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு லாயரை வச்சு பேசிட்டு இருப்பா. இவன் அங்க வந்துட்டு அந்த லாயரை கூட தப்பா தான் நினைக்கிறான். இவ இங்க பாரு, எனக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட இந்த டார்ச்சர் எல்லாம் அனுபவிக்கணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு உன்னோட சொத்து பத்துல இருந்து 1 ரூபா கூட தேவையில்ல, எனக்கு டிவோர்ஸ்ல மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துரு அது போதும் அப்படின்னு சொல்லி கேப்பா. அவன் உனக்கு அதுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் என்ன விட்டு போனோங்கிற ஆசை கூட இருக்கான்னு சொல்லி அவகிட்ட பைத்தியக்காரன் அப்பயும் தப்பா நடந்துக்க பாக்குறான். அவ போதும் நிப்பாட்டுடா, உன்னோட டார்ச்சர் எல்லாம் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னா வேணும் தான் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பா. அவன் அதையும் பொருட்படுத்தாம அவளை கிஸ் பண்ணலான்னு வருவா, பிடிச்சு தள்ளி விட்டுருவா, மரியாதை இருக்காது இதுக்கு மேல கிட்ட வந்தீனான்னு சொல்லி. அவன் நீ தானே என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, நீயே இப்ப டிவோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற, நீ வேணும்னா வர்றதுக்கும் வேணும்னா போறதுக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுது, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் எதுவுமே நடக்காது, எல்லாமே இப்ப முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போய் ஒரு ரூம்குள்ள தள்ளி விட்டுருவான். அங்க இருந்து சோறு தண்ணி கூட 2 நாளுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வெளில போவான் போனு கூட எடுத்துக்கிட்டு. இவ பிளீஸ் தயவு செஞ்சு என்ன வெளில விட்டுரு, விளையாட்டா பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கேப்பா. யார் விளையாடுறா, நான் விளையாடுறேன்னா சீரியஸா பண்றேன்னு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கதவை சாத்துவான். இவ டே மடப்பையில நான் பிரெக்னண்டா இருக்கடா அப்படின்ட்டு 2-3 வாட்டி சொல்லுவா. அவன் நீ சொல்ற இந்த பொய்யெல்லாம் நம்புற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாதுன்னு சொல்லி கதவை சாத்திட்டு அங்க இருக்க மேடுகிட்டையும் சாப்பாடு தண்ணின்னு எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். பாவம் பயங்கரமா அழுகுறான், அந்த மேடுக்கு கூட இறக்கம் வர மாட்டுது. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு, சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.